या वन सेकंड वेलकम बैक टू द चैनल इन्फिनिटी इन्नैक्कु नम्म पार्க்க போறது अंडरस्टैंडिंग वेव इक्वेशन्स नम्म 11th ट्वेल्थ इदेल्लाम படிச்சிருப்போம் இந்த इक्वेशन्सலாம் கண்டிப்பா படிச்சிருப்போம் ஒரு ஃபார்முலாவாவோ இல்ல ஏதோ ஒருவாவோ படிச்சிருப்போம் y equals to a sin kx minus omega t இதல k வந்து 2 pi by lambda பட் many times நிறைய நேரம் நம்ம இத பத்தி சரியா புரிஞ்சுக்காம just as it is அப்படியே மக் அடிச்சிரலாம் ஸோ இதை பற்றி ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் சிம்பிள் ஈக்குவேஷன் சிம்பிள் சைன் எக்ஸ் சைன் டூ எக்ஸ் இந்த மாதிரி கிராஃப்ஸ்லேருந்து எப்படி இந்த ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ஒய் ஈக்குவல்ஸ் டூ எக்ஸ் கிராஃபை ஆல்டர் பண்ணி பார்ப்போம் வி வில் நம்ம சில சேஞ்சஸ் கொண்டு வந்து அந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தால் கிராஃப் எப்படி மாறுது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதுலேயும் இதுலேயும் புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு லீனியர் ஃபங்க்ஷன்லேயும் ஒரு குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்லையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு சைன் கிராஃபை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு இந்த ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் ஈக்குவல்ஸ் டூ எக்ஸுங்கிற கிராஃப் எல்லாத்துக்கும் தெரியும் இட் வில் பி ஸ்ட்ரைட் லைன் ஐ மேக்கிங் ஆங்கிள் 45 degrees ஸோ இந்த ஆங்கிள் 45 degrees இருக்கும் ஸோ இந்த ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல்ஸ் டூ எக்ஸை நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுறேன் ஒய் ஈக்குவல்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ ஸோ ஒய் ஈக்குவல்ஸ் டூ எக்ஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஜீரோ கொடுத்தா ஒய்யோட வேல்யூ வில் பிகம் ஆட்டோமேட்டிக்லி பிகம் ஜீரோ ஸோ ஜீரோ கமா ஜீரோ இஸ் அ பாயிண்ட் லைங் ஆன் த லைன் ஸோ இப்போ எனக்கு திரும்ப ஒய் ஜீரோ ஆகணும் ஒய் ஜீரோ ஆகணும்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கணும் எக்ஸோட வேல்யூ டூ கொடுத்தா ஒய் ஜீரோ ஆகணும் டூ மைனஸ் டூ இட் பிகம்ஸ் ஜீரோ ஸோ அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு டூ சம்வேர் ஹியர் அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு டூ திஸ் லைன் திஸ் ஈக்குவேஷன் ஒய் வேல்யூ பிகம்ஸ் ஜீரோ திஸ் வில் பி அ பாயிண்ட் ஸோ பட் இங்கே பார்த்தீங்கன்னா வினோ த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி வெரி எம் இஸ் த ஸ்லோப் இங்கே பார்த்தீங்கன்னா எம்எக்ஸ் எம்எக்ஸ் ஸோ ஸ்லோப் இஸ் நாட் சேஞ்சிங் ஜஸ்ட் த பொசிஷன் ஆஃப் த லைன் இஸ் சேஞ்சிங் அதாவது ஒரிஜின் அப்படியே ஷிஃப்ட் பண்ண போகிறோம் தட்ஸ் ஆல் திஸ் லைன் திஸ் தி போத் லைன்ஸ் வில் பி பேரலல் டு ஈச் அதர் பட் த ஜீரோஸ் வில் பி டிஃப்ரெண்ட் எங்கே ஒய் எங்கே ஃபங்க்ஷன் வேல்யூ ஜீரோ ஆகுது அது மட்டும்தான் டிஃபர் ஆகும் ஸோ இந்த லைனை நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸ் மைனஸ் டூ இருக்கா ஸோ அப்படியே இந்த லைனை அப்படியே ஷிஃப்ட் பண்ண போகிறோம் டூ யூனிட்ஸ் அப்படியே ரைட் சைட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் ஏன்னா ஒய் ஜீரோ ஆகணும்னா எனக்கு எக்ஸ் வந்து டூவாக இருக்கணும் ஸோ இந்த யூனிட் அப்படியே ரைட் சைட் நான் ஷிஃப்ட் பண்ணேன்னா ஐ கெட் சம் லைன் லைக் திஸ் பேரலல் டு திஸ் அ பேரலல் லைன் டு திஸ் ஸோ திஸ் வில் பி த நியூ ஈக்குவேஷன் இதோட லைன் இதோட ஈக்குவேஷன் என்னென்னா ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் டூ ஸோ ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் டூ த நியூ ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் லைன் இதே டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம குவாட்ராட்டிக் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன்ஸில் பண்ணி பார்க்கலாம் குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப் சிம்பிள் கிராஃப் இட் லுக் லைக் திஸ் ஸோ இப்போது ஒய் ஈக்குவல்ஸ் டு டூ டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு பண்ணுறேன் ஸோ இங்கே கூட அந்த இங்கே கூட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒய் ஈக்குவல்ஸ் டு டூ டைம்ஸ் எக்ஸ் டூ டைம்ஸ் எக்ஸ்ன்னு போட்டால் என்ன ஆகும் இப்போ வந்து இதோட ஸ்லோப்பே சேஞ்ச் ஆகுது ஸ்லோப் ஆஃப் த லைன் இஸ் இட் செல்ஃப் சேஞ்சிங் ஸ்லோப் இனிஷியலி ஒன்னாக இருந்துச்சு இப்போ ஸ்லோப் டூவாக இருக்குது ஸோ ஸ்லோப் ஆஃப் த லைன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த லைன் இட் வில் ஸ்டில் பாஸ் த்ரூ ஜீரோ ஜீரோ கமா ஜீரோ இட் வில் ஸ்டில் பாஸ் த்ரூ ஒரிஜின் பிகாஸ் ஜீரோ கமா ஜீரோ இஸ் சாட்டிஸ்ஃபைங் திஸ் லைன் ஈக்குவேஷன் ஸோ ஸ்டில் இட் வில் பாஸ் த்ரூ ஜீரோ பட் த ஸ்லோப் வில் இன்க்ரீஸ் ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இட் வில் லுக் சம்திங் லைக் திஸ் ஸ்லோப் இனிஷியலி ஸ்லோப் வாஸ் திஸ் மச் டான் தீட்டா இஸ் த ஸ்லோப் நவ் டான் தீட்டா ஹஸ் இன்க்ரீஸ்ட் ரைட் ஸோ ஸ்லோப் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் ஸோ சிமிலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வி ஆர் கோயிங் டு சி இன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆல்சோ எக்ஸ் ஸ்கொயர் இனிஷியலாக ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ டூ டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ கெஸ் பண்ணுங்கள் என்ன நடக்கும்ட்டு ஸோ டூ டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா ஒய் வேல்யூ வந்து சீக்கிரமாகவே ஹையஸ்ட் வேல்யூ ரீச் பண்ணிக்கிட்டே போகும் ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயரில் ஒன் ஒன் போட்டு பார்த்தா ஒன் கமா ஒன் வில் பி அ பாயிண்ட் ஆன் திஸ் கிராஃப் இஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு டூ டூ தென் ஒய் வில் பி ஃபோர் டூ டூஸ் ஆர் ஃபோர் டூ ஸ்கொயர் ஸோ டூ கமா ஃபோர் வில் பி அ பாயிண்ட் ஆன் திஸ் கிராஃப் பட் இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூ ஒன் கொடுத்தா ஒய் வில் பி ஈக்குவல் டு டூ ஃபார் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன் ஒய் வேல்யூ பிகம்ஸ் டூ ஸோ திஸ் கிராஃப் வில் கோ சம்திங் லைக் திஸ் ஸோ இட் வில் பிகம் மோர் ஸ்டீப்பர் இட் வில் கோ டு த இன்ஃபினிட்டி மோர் ஃபாஸ்டர் ரொம்ப வேகமாக இன்ஃபினிட்டிக்கு போகும் இட் வில் இன்க்ரீஸ் ஸோ ஜென்ரலாக இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகுது இட் இஸ் கெட்டிங் நியர் டு த ஒய் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை நோக்கி போயிட்டுருக்கு இங்கேயும் ஒய் ஆக்சிஸை அப்படியே ஒட்டப் ஆகுது ஸோ ஃபங்க்ஷனை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஒய் கோஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபங்க்ஷனுக்கு வெளியே நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆட் பண்ணோம்னா ஃபங்க்ஷன் வில் கோ டுவர்ட்ஸ் த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் இங்கே வந்து ஃபங்க்ஷனே எக்ஸ் மைனஸ் டூங்கிறது தான் அந்த ஃபங்க்ஷன் ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி பார்க்கலாம் ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஸோ இப்போ என்ன கவனிக்கணும்னா இப்போது த பொசிஷன் வேர் த ஃபங்க்ஷன் இஸ் பிகமிங் ஜீரோ
அது சேஞ்ச் ஆகுது. எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோவில் இப்போ ஃபங்க்ஷன் ஜீரோ ஆக போகிறது இல்லை, ஒய் வில் நாட் பி ஜீரோ அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ. இப்போ ஒய் வில் பி ஜீரோ அட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு டூ. ஸோ இட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு டூ ஒய் வில் பி ஜீரோ, பட் திஸ் கிராஃப் வில் பி சிமிலர் டு திஸ் கிராஃப், பட் இட்ஸ் பொசிஷன் வில் பி சேஞ்ச்டு. இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு வரைஞ்ச கிராஃபு, இந்த கிராஃபையே இதோட பொசிஷனை ஷிஃப்ட் பண்ணி இந்த பிளேஸில் வைக்கும். இந்த பிளேஸில் வச்சா அந்த கிராஃப் தான் ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர். யூ புட் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு டூ, இட் பிகம்ஸ் ஜீரோ. ஸோ கரஸ்பாண்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜீரோ. ஸோ திஸ் இஸ் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வி ஐ வுட் லைக் டு டெல் யூ பிஃபோர் அண்டர்ஸ்டாண்டிங் த ஈக்குவேஷன் ஆஃப் த வேவ். அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் நோஸ் தட் ஹவ் அ வேவ் இஸ் ப்ரொடியூஸ்ட். இப்போ அ த்ரெட் இஸ் தேர், ஒரு த்ரெட் இருக்குது, ஒரு கம்பி வச்சுக்கிறோம். ஸோ இப்படி ஒரு மோஷன் பண்ணுறேன், அப் அகெயின் டு த மெயின் பொசிஷன், அண்ட் தென் டவுன் அகெயின் டு த மெயின் பொசிஷன். ஐ வில் மேக் அ கிங்க் லைக் திஸ், தட் வில் ப்ரொடியூஸ் அ கிங்க் லைக் திஸ். ஸோ இஃப் ஐ கீப் ஆன் ப்ரொடியூசிங் கிங்ஸ் லைக் தட், த வேவ் வில் ஸ்டார்ட் ப்ரொபகேட்டிங் லைக் திஸ். அண்ட் டு எவ்ரி ஒன்ஸ் நோட்டீஸ் தட் திஸ் இஸ் அ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ். இன் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் பார்ட்டிகல்ஸ் டஸ் நாட் மூவ், பார்ட்டிகல்ஸ் டஸ் நாட் மூவ் டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் வேவ். பார்ட்டிகல்ஸ் வில் மூவ் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த வேவ் மோஷன். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆக்சுவலாக இதுதான் இனிஷியலி த்ரெட் வாஸ் லைக் திஸ். வென் ஐ டூ, வென் ஐ கேச் அ பாயிண்ட் ஆன் த த்ரெட் ஹியர், அண்ட் தென் இங்கே ஒரு த்ரெட், இந்த த்ரெட்டில் இருக்க ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி மேலே இழுக்கும் போது இந்த பாயிண்ட் வந்து இட் இஸ் கோயிங் பர்பண்டிகுலர் டு திஸ் லைன். ஸோ நேராக மேலே போயிட்டு நேராக கீழே வந்துட்டு திரும்ப மீன் பொசிஷனை தொடும். ஸோ இதோட மோஷன் எப்போவுமே பர்பண்டிகுலராக தான் இருக்கும், மேலே கீழே மேலே கீழே. இட் இஸ் நாட் கோயிங் டு மூவ் இன் திஸ் டைரக்ஷன் ஆர் திஸ் டைரக்ஷன். தட் இஸ் வாட் வி மஸ்ட் நோ, வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பிஃபோர் கோயிங் இன் டு அண்டர்ஸ்டாண்டிங் த வேவ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ நம்ம இன்ன பார்த்த மாதிரியே ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா தட் இஸ் லுக்கிங் சிமிலர் டு அ சைன் கிராஃப். ஒரு சைன் ஃபங்க்ஷன் நம்ம கிராஃபில் பிளாட் பண்ணோம்னா எப்படி இருக்கும், அதுக்கு சிமிலராக தான் தெரிஞ்சுது. சம்திங் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் சம்திங் லுக்கிங் லைக் அ சைன் கிராஃப் இசன்ட் இட். ஸோ இது சைன் கிராஃப் மாதிரி இருக்கனால, ஸோ இதோட பேசிக் அண்ட் ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படியா இருக்கும், ஒரு சைன் ஃபங்க்ஷன் தான். ஸோ ஒரு வேவ் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னா அந்த வேவோட பேசிக் ஃபங்க்ஷன், பேசிக் ஈக்குவேஷன் ஒரு சைன் தான், சைன் ஃபங்க்ஷனில் தான் இருக்கும். ஸோ ஒய் ஈக்குவல்ஸ் டு சைன் எக்ஸ் தான் பேசிக்காக இருக்கும். இங்கேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம் அந்த கே எப்படி இருந்துச்சு, கே எக்ஸ் மைனஸ் ஒமேகா டி, டிங்கிற டேர்ம் என்ன இன்வால்வ் ஆயிருக்கு. இங்கே பார்த்தா ரெண்டே டேர்ம் தான் இருக்குது, ரெண்டே வேரியபிள்ஸ் தான். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த ஈக்குவேஷனில் ஒய் ஈக்குவல்ஸ் டு சைன் ஆஃப் கே எக்ஸ் மைனஸ் ஒமேகா டி, மூணு வேரியபிள்ஸ் இருந்துச்சு கரெக்டா. அந்த மூணாவது வேரியபிள் எதனால் வந்துச்சு, இட் இஸ் இன்வால்விங் இன் டைம் ஆல்சோ, பிகாஸ் அந்த நான் சொன்ன மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸ், எவ்ரி பார்ட்டிகல்ஸ் இஸ் ட்ரான்ஸ் மூவிங் அப் அண்ட் டவுன். ஸோ அட் டைம் டி ஈக்குவல்ஸ் டு ஜீரோ மேபி அது வந்து இந்த ஜீரோத் பொசிஷனில் இருக்கலாம், மேபி அது இந்த ஜீரோ பொசிஷனில் இருக்கலாம். டி ஈக்குவல் டு ஒன் செகண்டில் இட் ஹேஸ் இட் இங்கே வந்திருக்கலாம், அட் அகெயின் டி ஈக்குவல் டு டூ செகண்ட்ஸில் இங்கே வந்திருக்கலாம், டி ஈக்குவல் டு த்ரீ செகண்டில் திரும்ப இங்கே வந்திருக்கலாம், டி ஈக்குவல்ஸ் டு ஃபோர் செகண்டில் அகெயின் இட் வுட் ஹவ் கம் டு கம் ஹியர். ஸோ இந்த டைம் ஃப்ரேமும் ஒரு தேர்டு ஃப்ரேமாக இருக்குது. அதாவது ஒரு ஜெட், இந்த ஈக்குவேஷன் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஈக்குவேஷனில் பார்த்திங்கன்னா மூணு வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷன் டோட்டலாக மூணு வேரியபிளையும் டிபெண்ட் ஆகும். ஸோ டைமை நம்ம எப்போவுமே இந்த ஈக்குவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு டைமை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அட் டி ஈக்குவல்ஸ் டு ஜீரோ அப்படின்னு சொன்னிங்கன்னா மேபி த ஃபங்க்ஷன் வில் லுக் சம்திங் லைக் திஸ். அட் டி ஈக்குவல்ஸ் டு ஒன் செகண்ட், டி ஈக்குவல்ஸ் டு ஒன் செகண்ட் இந்த பாயிண்ட் இங்கே இருந்துச்சு, இந்த பாயிண்ட் இங்கே இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட் இங்கே வந்திருக்கும் இல்லையா. ஸோ வென் இட் இஸ் கோயிங் அப் இட் வில் கம் டவுன். ஸோ அப்போது இந்த கிராஃப் இப்படி இருந்திருக்கும். ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இப்படி இருக்கனால நம்ம டைமை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டைமை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது மேபி யூ ஃபிக்ஸ் டைம் ஈக்குவல்ஸ் டு ஒன் செகண்ட், தென் யூ வில் பி ஸ்டடிங் அபவுட் திஸ் கிராஃப். நீ டைமை ஜீரோ செகண்டை ஃபிக்ஸ் பண்ணு, அப்போ நம்ம இந்த கிராஃபை பற்றி ஸ்டடி பண்ணிகிட்ருப்போம். ஓகே, ஸோ இந்த இடத்துல இனிஷியலி ஈக்குவேஷன் வாஸ் ஏ டைம்ஸ் சைன் ஆஃப் எக்ஸ் கே எக்ஸ் மைனஸ் ஒமேகா டி. நான் டீயை வந்து ஜீரோ செகண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஐ எம் அஸ்யூமிங் ஐ எம் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஒரிஜின் அண்ட் தென் டூயிங் திஸ் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இந்த மோஷன் நான் பர்ஃபார்ம் பண்ணுறது டி ஈக்குவல்ஸ் டு ஜீரோ செகண்ட்லேருந்து. ஸோ அந்த டி ஈக்குவல்ஸ் டு ஜீரோ செகண்டில் இந்த பார்ட்டிக்கலை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அசியூம் பண்ணும்போது டி ஈக்குவல்ஸ் டு ஜீரோ செகண்ட் நான் அசியூம் பண்ணிட்டேன். டி ஈக்குவல்ஸ் டு ஜீரோவில் இந்த வேவை நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேனா, டி ஈக்குவல்ஸ் டு ஜீரோ டைம் அப்போ நான் ஒரு ஃபோட்டோ எடுத்தேனா எனக்கு இந்த வேவ் கிடைக்கும். டி ஈக்குவல்ஸ் டு ஒன் செகண்டில் நான் ஒரு பிக்சர் எடுத்தேன்னா வேவை, அந்த மூவ் ஆகிட்டு இருக்க வேவை டி ஈக்குவல்ஸ் டு ஜீரோ செகண்டில் ஒரு கிளிக் எடுத்தேன்னா அந்த வேவ் இப்படி இருக்கும். அட் டி ஈக்குவல்ஸ் டு ஒன் செகண்டில் ஒரு பிக்சர் எடுத்தோன்னா அந்த வேவ் இப்படி இருக்கும். இட் வில் லுக் லைக் எ காஸ் வேவ். அட் டி ஈக்குவல்ஸ் டு ஜீரோ இட் வில் லுக் லைக் எ சைன் வேவ். ஓகே,
ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். நான் இங்கே டீயை வந்து ஜீரோன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அவர் இக்குவேஷன் பிகம்ஸ் வெரி சிம்பிள். ஏ ஏ இன்ட்டு சைன் ஆஃப் கேஎக்ஸ்ன்னு இருக்கும். நான் அகெயின் கே கேவை ஒன்னு எடுத்துருக்கேன், ஆம்பிளிடியூடு ஒன். இது இஸ் த சிம்பிள் சிம்பிள் அண்ட் சிம்பிள் வேவ் இக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இங்கே நம்ம வரப்போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனையும் ஒரு லீனியர் ஈக்குவேஷனையும் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண மாதிரி இந்த ஈக்குவேஷன் சைன் பேசிக்கான சைன் சைன் எக்ஸ் ஈக்குவேஷனை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இதை அச்சீவ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ ஒய் ஈக்குவல்ஸ் டு சைன் எக்ஸ் இனிஷியல் கிராஃப் இப்படி இருக்குது. ஸோ இந்த இனிஷியல் கிராஃபில் நான் 2x சை ஒய் ஈக்குவல்ஸ் டு சைன் 2x மல்டிப்ளை பண்ணால் என்னோடய கிராஃப் எப்படி லுக் ஆகும்? இட் வில் லுக் சம்திங் லைக் திஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒய் ஈக்குவல்ஸ் டு சைன் எக்ஸுங்கிற கிராஃபை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இதோட மேக்ஸிமம் வேல்யூ லைஸ் ஃப்ரம் -1 to 1. ஸோ -1 எப்போ கிடைக்கும்? அட் சைன் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 3π/2. 3π/2ங்கிற வேல்யூவில் எனக்கு -1 கிடைக்கும். 3π/2ங்கிற எக்ஸ் வேல்யூவில் எனக்கு -1ம் 5/2ங்கிற எக்ஸ் வேல்யூவில் எனக்கு 1ங்கிற மேக்ஸிமம் வேல்யூவும் கிடைக்கும். இதுவே 2xங்கிற கிராஃப் எடுத்துக்கிட்டால், ஒய் ஈக்குவல்ஸ் டு சைன் ஆஃப் 2x அப்படிங்கிற கிராஃப் எடுத்துக்கிட்டால், சைன் 2x எப்போ மேக்ஸிமம் கிடைக்கும்? அதாவது எனக்கு இங்கே உள்ள இருக்க டேர்ம் வந்து 5/2ன்னு கிடைக்கணும். 5/2 எப்போ ஆகும்? வென் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5/4. இஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5/4, ஐ வில் கெட் சைன் ஆஃப் 5/2 விச் வில் பி ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5/4 அப்போவே இது 1 ரீச் பண்ணிடுது. ஸோ திஸ் கிராஃப் வில் ஷார்டன், அதாவது சீக்கிரமாக சீக்கிரமாக இதோட ஹையஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணிடும். ஐ ஹோப் எவ்ரி அது புரிஞ்சு உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இட் வில் ரீச் த ஹையஸ்ட் பாயிண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஃபாஸ்டர். அட் 5/4ங்கும் போது இங்கே 2 இருக்கனால 5/4, 2 ÷ 4 5/2. ஸோ நம்மளால் சீக்கிரமாக அதோட மேக்ஸிமம் வேல்யூ அட்டைன் பண்ண முடியுது. ஸோ உள்ளே நம்ம 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது? ஃப்ரீக்குவன்சி டபுள் ஆகுது. ஸோ ஃப்ரீக்குவன்சி இஸ் கெட்டிங் டபுள்டு. ஸோ இந்த 2ங்கிறது நம்ம என்ன சொல்லலாம், இனிஷியலாக ஒரு ஃப்ரீக்குவன்சி இருந்துச்சு. இனிஷியலி 0 to 2π ஒரு பம்ப் இருந்துச்சு, இப்போ 2 பம்ப் வந்துருச்சு. ஸோ ஜென்ரலாக பம்போட ஃப்ரீக்குவன்சி இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் கே ஈக்குவல்ஸ் டு 2π/λ அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், ஓகேவா? அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷனுக்கு கே வந்து 1, ஆனால் இந்த ஈக்குவேஷனில் கே வந்து 2. இது 2π/λ எப்படி நம்ம சொல்கிறோம்? ஏன்னா இங்கே 2π வச்சுக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் கே 1, ஓகே. இந்த ஈக்குவேஷனில் வாட் இஸ் 2π/λ? வாட் இஸ் லாம்டா ஹியர்? இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதுதான் லாம்டா. ஸோ லாம்டா இஸ் அகெயின் 2π தானே. ஸோ யூ சி கே இஸ் 1 ஃபார் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு கே யூ வில் கெட் 2. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே? கே இஸ் 2. லெட் அஸ் செக் வெதர் வி ஆர் கெட்டிங் 2 ஆர் நாட். 2 ஈக்குவல்ஸ் டு அகெயின் 2π/, வாட் இஸ் த லாம்டா ஹியர்? லாம்டா ஈக்குவல்ஸ் டு இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் வரைக்கும், இல்லை ஒரு க்ரஸ்ட்லேருந்து இன்னொரு க்ரஸ்ட் வரைக்கும், ஆர் ஃப்ரம் ஹியர் டு ஹியர், தட் இஸ் ஜஸ்ட் பை, இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 2. வி ஆர் கெட்டிங் 2, விச் மீன்ஸ் ஃப்ரம் ஹியர் வி கேன் சே லாம்டா ஈக்குவல்ஸ் டு 2π/k. 2π/k எனக்கு பாருங்கள், லாம்டான்னு என்னது? பை. இனிஷியலி லாம்டா வாஸ் 2π. வென் யூ மல்டிப்ளை சம்திங் இன்சைடு தட் ஃபங்க்ஷன், யூ ஹவ் யுவர் லாம்டா கெட்ஸ் ரெடியூஸ்டு பை தட். ஸோ வென் யூ டிவைட் திஸ் யூ வில் கெட் பை. ஸோ தட் இஸ் ஹவு வி கேன் பேசிக்லி அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கே இஸ் ஈக்குவல் டு 2π/λ. இது எப்படி வந்துச்சு கே இஸ்இக்குவல் டு 2π/λ? ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் தட். ஸோ இப்போது நான் உள்ள மல்டிப்ளை பண்ணுறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வெளியே மல்டிப்ளை பண்ணி தான் என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒய் ஈக்குவல்ஸ் டு 3 sin x, இல்லை 2 sin x அப்படின்னு இருந்தால் ஒய் ஈக்குவல்ஸ் டு 2 times of sin x, 2 times of sin x, ஒய் ஈக்குவல்ஸ் டு 2 times of sin x. ஸோ இப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஒய்யே 2 or -2, -2 to 2 அப்படின்னு ஆகிடுது மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இப்போ எப்படி இருக்கும்னா, ஃபங்க்ஷன் எங்கே 0 ஆகுங்கிறது இட் இஸ் டிஃப்ரெண்ட். 0 எங்கே ஆக போகுது? அட் 0 வந்து 0 ஆகும், பை 2π, தட் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் பிகாஸ் எக்ஸ் இஸ் நாட் சேஞ்சிங். ஒய்யோட மேக்ஸிமம் வேல்யூவே சேஞ்ச் ஆகுது. இங்கே உள்ளே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா மேக்ஸிமம் வேல்யூவை சீக்கிரமாக அட்டைன் பண்ணும். த டைம் இட் டேக்ஸ் டு அட்டைன் த மேக்ஸிமம் வேல்யூ இஸ் வெரி லெஸ். ஆனால் இங்கே மேக்ஸிமம் வேல்யூவே இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அங்கே மேக்ஸிமம் வேல்யூவை ரீச் பண்ணுற ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் இதை பொறுத்த வரைக்கும் உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ இப்போ வெளியே வந்து நம்ம 2 மல்டிப்ளை பண்ணோம்னா, ஸோ மேக்ஸிமம் வேல்யூ -2 to 2. ஸோ 2
somewhere here minus minus 2. So graph will look something like this. But again it will come to pi. Again minus 2. So graph will look something like this. The frequency mara poradhu kedaadhu, number of bumps mara poradhu kedaadhu. But the maximum value is going to change. அதுதான் நம்ம ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். ஜென்ரலாக நம்ம ஆம்ப்ளிடியூட் என்ன சொல்லுவோம், த மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட்டைன்டு பை த பார்ட்டிகல் தான் ஆம்ப்ளிடியூட். ஆம்ப்ளிடியூடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அது ஏ அதனால தான் இதை ஏன் டினோட் பண்ணுறோம், ஆம்ப்ளிடியூட். ஸோ இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னது, வி ஹவ் அண்டர்ஸ்டுட் ஏ ஹவு இட் கேம், கே எப்படி வந்துச்சுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். கே 2π/λ ஏன் சொல்கிறோம் அதையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த ஒமேகா டி மைனஸ் ஒமேகா டி, ஓகே இதை எப்படி புரிஞ்சுக்கிறது. ஸோ மைனஸ் ஒமேகா டி, நான் வந்து ஒரு மைனஸ் ஒமேகா டிங்கிறத ஒரு எக்ஸ் எக்ஸ் டேஷ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன், ஓகேவா. ஸோ இப்போ திரும்ப கே வந்து நான் திரும்ப ஒன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஒய் ஈக்குவல்ஸ் டு அகைன் ஏ ஈக்குவல்ஸ் டு ஒன் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ், ஓகே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ். நம்ம ஃபஸ்ட்டு லைன் ஈக்குவேஷனில் ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ், ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் ஈக்குவேஷன் இது. பட் ஒய் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் மைனஸ் டூன்னு வந்தப்போ நம்ம இந்த லைனை அப்படியே 2 யூனிட்ஸ் ரைட் சைடு ஷிஃப்ட் பண்ணணும். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ y ஈக்குவல்ஸ் டு சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷுங்கப்போ நம்ம அப்படியே எக்ஸ் டேஷ் யூனிட்ஸ் நம்ம அதை ஷிஃப்ட் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல், எக்ஸ் டேஷ் யூனிட்ஸ் வேர் கோயிங் டு ஷிஃப்ட். ஸோ இனிஷியலாக ஈக்குவேஷன் எப்படி இருந்திருக்கு, இனிஷியலாக y ஈக்குவல்ஸ் டு சைன் எக்ஸ் வாஸ் த இனிஷியல் ஈக்குவேஷன், y ஈக்குவல்ஸ் டு சைன் எக்ஸ் வாஸ் த இனிஷியல் ஈக்குவேஷன். இப்போது y ஈக்குவல்ஸ் டு சைன் எக்ஸ் சம்திங் லுக்கிங் லைக் திஸ், ஓகே. But now I'm going to shift it x dash distance. For example, இது தான் எக்ஸ் டேஷ், இங்கேருந்து இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸ் தான் எக்ஸ் டேஷ் டிஸ்டன்ஸ் அப்படின்னா. ஸோ நான் ஹவ் டு ஷிஃப்ட் திஸ் கிராஃப் எக்ஸ் டேஷ் யூனிட்ஸ், எக்ஸ் டேஷ் யூனிட்ஸ் அப்படியே ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிராஃப் அப்படியே மூவ் பண்ணி இங்கே வைக்க போகிறேன். ஆக்சுவலாக அந்த டைம் என்ன சொல்லுதுன்னா, வாட் வில் பி த ஷேப் ஆஃப் த கிராஃப் ஆர் ஹவு the graph will look after some particular time t, adhu dhaan kekka pogudhu. So after some particular time t na, so after na it is a graph moving towards right, right side move aagra graph. So after a particular time t, so this bumps the graph nama picture eduthamna the graph will look something like this. So adhu dhaan. So எப்படி நம்ம ஒரு லீனியர் ஈக்குவேஷனில் எக்ஸ் மைனஸ் டூன்னு இருந்துச்சு அது அப்படி தள்ளணுமோ, எக்ஸ் மைனஸ் டூ இருந்தப்போ ரைட் சைடு மூவ் பண்ணமோ, அதே மாதிரி இங்கே சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டேஷ். ஸோ ஐம் கோயிங் டு மூவ் திஸ் கிராஃப் டு ரைட் சைடு இன் எக்ஸ் வித் எக்ஸ் டேஷ் யூனிட்ஸ். வாட் இஸ் எக்ஸ் டேஷ், தட் இஸ் ஒமேகா இன்டு வாட், ஓகே எக்ஸ் டேஷ் யூனிட்ஸ் நான் மூவ் பண்ணிட்டேன். ஸோ வாட் இஸ் எக்ஸ் டேஷ், எக்ஸ் டேஷ் இஸ் த லென்த். இந்த லென்த் நான் எப்படி டினோட் பண்ணலாம், வெலாசிட்டி இன்டு டைம்னு சொல்லாமா, ரைட், velocity into time. This x dash will be equals to velocity of the wave, velocity of the wave into time taken by the wave to cover. So ipo the x dash na enna solla poren, v into t. So it has become now sin of x minus v into t, okay. Ipo varaikku nam discuss pannadala k oda value 1. So ipo na k oda value nam alter pannuvom, or just we can multiply k here. இப்போ ஈக்குவேஷனை ஆல்டர் பண்ணுவோம். ஈக்குவேஷன் வந்து நவ் த ஈக்குவேஷன் இஸ் கோயின் டு பிகம் ஒய் ஈக்குவல்ஸ் டு, இப்போ ஈக்குவேஷன் வந்து ஒய் ஈக்குவல்ஸ் டு சைன் ஆஃப் ஐம் கோயின் டு மல்டிப்ளை கே, நவ் கே இஸ் நாட் ஒன் திஸ் டைம், கே இஸ் சம் ரேண்டம் வேல்யூ. ஸோ சைன் ஆஃப் கே இன் டு வாட் எவர் திங்ஸ் இஸ் இன்சைட் எக்ஸ் மைனஸ் விடி, ஓகே. ஸோ சைன் ஆஃப் இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா சைன் ஆஃப் kx minus kvt, kvt இது என்னது kvt. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே இங்கே எழுதுகிறோம், சைன் ஆஃப் kx minus k into v into t. பட் வாட் இஸ் கே, கே இஸ் 2π/λ, கே இஸ் 2π/λ, கே இஸ் 2π/λ. ஸோ இப்போ 2π/λ, திஸ் இஸ் கோயிங் டு பி வேரியபிள். So, okay, now v by lambda, what is v, velocity of the wave by wavelength. So generally distance by speed is time. So in your distance scalar, distance by speed will be time. So 1 by time will be equal to frequency. So this will be something like this, sine of 2π/λ into x minus 2π into f into t. I hope now you are getting clarity. Ippo inda omega eppadi vanduchu nu purinchaa. So we know what is omega, it is angular frequency.
Now 2 pi f, what is 2 pi f? It is angular frequency, right? So sine of 2 pi by lambda into x minus omega into t. Sine of 2 pi by lambda, 2 pi by lambda k. So sine of k x minus omega t. Now here the amplitude is 1, but if we want, we can change the amplitude. So if we want, we can change the amplitude. If we change the amplitude, nothing will happen, just the maximum value will increase, but the graph will almost look same. Just the maximum value is going to increase if you are going to change the amplitude. So general equation will be something like a into sine of k into x minus omega into t. That's it. So I hope you enjoy this video. I hope now you don't have any doubt on how this wave equation has come, or what is this k, how we got omega here, how 2 pi f came there. Omega is 2 pi f, we know it is angular frequency, but how did it come here? So I think now all those doubts has been cleared, and the doubt ellam clear aachu nenikiren, a na enadhu, k enadhu, omega. So இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, இதே மாதிரி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, அண்ட் ப்ளீஸ் டு கமெண்ட் ஹவு கேன் ஐ இம்ப்ரூவ் த வீடியோ. தேங்க்யூ.